நீங்க வரைஞ்ச கார்ட்டூன் தவறான கார்ட்டூன் அப்படிங்கிறது மேலிடம் உறுதியா இருக்காங்க. அதனால நீங்க வந்து அதற்கான தண்டனையை நீங்க அனுபவிச்சாகணும். நீங்க அந்த தண்டனையை அனுபவிச்சாகிறதுனால நீங்க வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ஒத்துழைப்பு கொடுக்காத பட்சத்துல நாங்க வந்து உங்களை அடிக்க மாட்டோம். நீங்க ஒத்துழைப்பு கொடுக்காத பட்சத்துல நாங்க நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற போது தான் நாங்க வந்து உங்ககிட்ட நடக்கிறது அப்படிங்கறது சொன்னாங்க. அதனால எங்களுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க. நீங்க செஞ்சது கார்ட்டூன் வரைஞ்சது தவறு, அதை திரும்ப திரும்ப சொன்னாங்க. நீங்க வரைஞ்ச கார்ட்டூனுக்கு தண்டனை நீங்க அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கறத திரும்ப சொன்னாங்க. நான் சொன்னா அது தவறு எதுவுமே இல்லை, அப்படிலாம் இல்லை, நீங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும்னாங்க. அவங்களோட நோக்கம் நான் நினைக்கிறேன் வந்து என்ன வந்து அந்த விடுமுறை நாட்கள்ல கைது செஞ்சிருந்தா வந்து சிறையில அடைச்சி ரெண்டு நாள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு, சிறையில வேற மாதிரி என்ன டீல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இது. அது நடக்காம போனதுல அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். நான் ஒரு கார்ட்டூனிஸ்ட், நான் ஒரு கார்ட்டூன் வரைஞ்சேன், இது வந்து எனக்கு எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இந்த அளவுக்கு இது கொண்டு போவாங்கன்ட்டு ஒரு 25, நாம அந்த கார்ட்டூனை பதிவு பண்ணப்போ 25 லட்சம் பேர் பார்த்தாங்க அந்த கார்ட்டூன். அந்த 25 லட்சம் பேர் வந்து பார்த்தது காரணம் என்னன்னா எல்லாருக்கும் அந்த வலி இருந்துச்சு, எல்லாருக்கும் அந்த வேதனை இருந்துச்சு. அதெல்லாம் அந்த 25 லட்சம் பேர் பார்த்தப்போவே நீ ஏன் இப்படி கார்ட்டூன் போட்டேன்னு என்ன வந்து அப்பவே வந்து அவங்க எல்லாரும் திட்டிருக்கலாம். ஆனா அந்த 25 லட்சம் பேரும் அதை வந்து வரவேற்றதுனால தான் அது வந்து அவ்வளவு பேரால பார்க்கப்பட்டது. ஆக வந்து அந்த இவ்வளவு பேர்கிட்ட போயிடுச்சு அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு கூடுதலாக கூட இதாக இருக்கும். இப்போ அதன் மூலமா வந்து என்ன ஆகிப்போச்சு, இன்னும் அதிகமான பேருக்கு தான் போயிடுச்சு. என்ன பிரஸ் கிளப் வாசல்ல அதை தொங்க விட்டுருக்கீங்க அந்த கார்ட்டூன்ன, இப்போ என்ன எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு குறைந்தபட்ச மக்கள் மட்டும் தெரிஞ்சது, எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல இல்ல, இதே மாதிரி தான் கார்ட்டூன் வரைவேன். அதெல்லாம் வந்து எந்த இது இல்லை. ஆட்சியாளர் அதிகாரத்துல இருக்கிறவங்க மோடி ஆனாலும் சரி, இல்லைனா வந்து சோனியாஜி ஆனாலும் சரி, இல்லை இங்க ஓபிஎஸ் வந்தாலும் சரி, இபிஎஸ் வந்தாலும் சரி, இல்லை இங்க வேற ஸ்டாலின் வந்தாலும் சரி, நான் இப்படிதான் கார்ட்டூன் வரைவேன். இது என்னுடைய ஸ்டைல், நமக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆட்சியில இருக்கிறவங்க யாரு எங்களை ஆள்றீங்க நீங்க, நாங்க உங்களை விமர்சிக்கிறோம். நீங்க இப்போ இந்த கார்ட்டூன்ல அதாவது சொல்றேன், அது இப்படி நீங்க ஆபாசமா அரைஞ்சிருக்கீங்க, நிர்வாணம் அரைஞ்சிருக்கீங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒரு விமர்சகனுடைய வேலை, இப்போ சாலையில ஒருத்தர் போறாரு அம்மனமா போறாரு அப்படின்னா, எப்பா நீ அம்மனமா போற, டிரெஸ் போட்டு போ அப்படிங்கிறது நம்ம சொல்றவங்களுடைய இது. ஆனா வந்து டிரெஸ் போட்டு போன்னு என்ன சொல்லிட்டா அப்படிங்கறதுனால நீங்க சொன்னவன வந்து நடவடிக்கை எடுக்கிறது எந்த வேலை நியாயம்? அந்த கார்ட்டூன் உங்களுடைய நிர்வாகம் இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படிங்கறதான் இது. அப்போ நீங்க உங்களுடைய 4 குழந்தைகள் எரிஞ்சிருக்காங்க சார், 2 குழந்தைங்களும் 2 உயிரும் எரிஞ்சிருக்கு, 4 பேர் எரிஞ்சிருக்காங்க. உங்க நிர்வாகம் கேவலமா இருக்கு அப்படிங்கறது. அப்ப நீங்க நிர்வாகத்தை சரி பண்றதுதான் உங்களுடைய வேலையை தவிர, அதை சுட்டி காட்டினவனை வந்து கைது பண்றது கிடையாது. இப்ப என்ன கைது பண்ணி என்ன சாச்சிட போறாங்க, சிறைகளை வச்சு என்ன சாச்சிட போறாங்க? நான் வந்த காலகட்டத்துல வந்து திரு கருணாநிதி அவர்கள் தான் வந்து அவங்களும் ஜெயலலிதா அவங்களுடைய காலம்தான் பொதுவாக ஆட்சியில் இருக்கவங்கள தான் ஒரு கார்ட்டூனிஸ்ட் விமர்சிக்க முடியும். அப்போ கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில் தான் வந்து நான் வந்து அதிகமான கார்ட்டூன் வரைஞ்சேன். சொல்லப்போனால் இவங்க இந்த அளவுக்கு கைது பண்ணுற அளவுக்குலாம் நான் இது பண்ணா, கருணாநிதி அவர்கள் என்ன பல முறை உள்ள தூக்கி வச்சு கும்பியிருக்கணும். அவ்வளோ கார்ட்டூன் அவரை விமர்சித்து வரைஞ்சிருக்கேன். எனக்கு வந்து அவர்கள் மேலே வந்து கடுமையான விமர்சனங்கள் உண்டு அவர் மேலே. ஆனால் வந்து என்னை வந்து ஒரு கார்ட்டூனிஸ்ட் அவர் வந்து சுதந்திரமாக இருக்க விட்டார். ஆனால் அதை மதிப்பேன். அவர் மற்றவங்கிட்ட எப்படி நடந்துட்டாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதை பற்றி நான் இது பண்ணல. ஒரு கார்ட்டூனிஸ்டாக அவர் நினச்சிருந்தா நான் வந்து அவரை கொஞ்சம் எல்லை மீறியே வந்து நான் அதிக அளவில் விமர்சிச்சிருக்கேன், அதை நான் ஒத்துக்கிறேன். அது அதுக்கு வந்து ஈழப்படுகொலை தான் காரணம். எப்படி இந்த குழந்தைங்க மரணம் வந்து இன்றைய ஆட்சியாளர்கள் விமர்சிக்க காரணமாக இருந்துச்சோ, அதே மாதிரி அன்னைக்கு வந்து அவரை கடுமையாக விமர்சிக்கிறதுக்கு காரணம் அங்கே ஈழத்தில் கொத்தாக, அதுக்கும் அதே மாதிரி குழந்தைங்க இறந்தது தான் காரணம். அங்கே அவ்வளோ குழந்தைங்க இறந்தாங்க, இங்கே வந்து நம்ம நாடு நடிச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறனால அவரை அடிமையாக அதிகமாக விமர்சிச்சு. ஆனால் அவர் நினச்சிருந்தா நான் அப்பவுமே அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து அவர் அதை செய்யலை. அது அதுக்கு காரணம் என்ன, அவரும் ஒரு பத்திரிகையாளர், கம் அவரும் கார்ட்டூன் வரைகிறவர் அப்படிங்கிற ஒரு இது. ஒரு கார்ட்டூனிஸ்டாக இப்படி தான் எண்ணத்தை வெளிப்படுத்துவாங்க, இப்படி தான் வரைவாங்க அப்படிங்கிற புரிதல் இருக்குது. இன்றைய ஆட்சியாளர்கள் அந்த புரிதல் இல்லை. இவங்க என்னென்னா, இவங்க தலைவர்கள் இல்லை, அதுதான் சிக்கல். இவங்க இது வரைக்கும் நம்மளை ஆண்டவர்கள் வந்து ஆமாம், அவங்களும் சகித்தன்மை இல்லாதவங்க தான். அவங்க காலத்திலே நான் அப்படி தான் கார்ட்டூன் வரைஞ்சிருக்கேன்னு அப்பவும் அவங்க ஒன்றும் செய்யலையே. ஏன்னா அவங்கள டாஸ்மாக் வரத்துல அவங்கள அவ்வளோ விமர்சிச்சு கார்ட்டூன் வரைஞ்சிருக்கேன். அவங்க நினச்சா பண்ணியிருக்கலாம், இல்லை விட்டாங்கல்ல, ஐயா விட்டாங்க. ஒரு குறைஞ்சபட்சம் புரிதல் இருந்துச்சு. அதிகபட்சமாக ஜெயலலிதா அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வழக்கு மானவஷ்ட வழக்கு போட்டிருப்பாங்க. மற்ற சில ஊடக நிறுவனங்கள் மீது சில தாக்குதல்கள் நடந்தது உண்டு அவங்க காலகட்டத்தில் நடந்திருக்கு. இப்போ என்ன வந்து விட்டுட்டாங்க அப்படிங்கிறது நான் என் விஷயத்துலேருந்து பேசுகிறேன். அப்போ இவங்க வந்து கருணாநிதியோ ஜெயலலிதாவோ இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை வந்து ஒரு அடிப்படை நிலையிலிருந்து வளர்ந்து ஒரு மக்கள் தலைவர்களாக மாறுறாங்க அவங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு வந்து அவங்க மக்கள் தலைவர்கள் கிடையாது, அவங்க திடீர்னு உதிச்ச தலைவர்கள். அவங்க வந்து அவங்களுடைய பாலிசி, அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது, தயாரை கும்பிட்டதை தவிர அவங்ககிட்ட வேற என்ன கொள்கை இருக்கு?